அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து பிஎன்பி காயின் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான தான் இருக்குது எல்லாேருக்கும் ஸோ எதுலேருந்து போட்டாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வாங்குறதே வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று மாதிரி இருக்குது ஸோ நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த ரேட்டில் வந்து இருக்குது ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னமோ நூறுரூவாய் இரநூறுபாய்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் அதிகமான காயின் வந்து டெபாசிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கம்மியான அமௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமான்ல வந்து தெரியப்படுத்துக்கோங்க ஸோ இந்த ஆப்பை வந்து ரெஃபரல் லிங்க்கு நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது முதக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் இந்த ஆப்போட நேம் வந்து ஃபவுசட் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ட்ரானாக வாங்கி நம்ம உதாரணத்துக்கு ஜியோடஸ்ஸு இல்லைனா ஜெப்பே இல்லைனா வெஜ்ரெக்ஸ் இதில் எதில் வேணாலும் ட்ரானாக வாங்கி நம்ம வந்து இந்த வாலெட் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் ஸோ அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ ரெஃபர்ட் லிங்க் வந்து கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் நீங்கள் க்ரோமில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஓகே ஆல்ரெடி வந்து என்னோட இதில் வந்து இருக்குது அப்படின்றதுனால காட்டுது ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி காட்டுறேன் ஓகே இந்த மாதிரி வரும் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ சைன் அப் அப்படின்றதில் போயிட்டு க்ளிக் பண்ணுங்கள் யூசர் நேம் ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கோங்க மெயில் ஐடி நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி அதே மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க ரெண்டு மெயில் ஐடி ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கிறத மாதிரி பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு போட்டுட்டு அக்ஸ அக்செப்ட் கொடுத்துட்டு ஐஎம் அ ரோபோன் கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க சைன் அப் கொடுத்ததும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் அடிக்கு நீங்கள் போட்ட மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும் அந்த கன்ஃபர்மேஷனில் வந்து இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நான் அதுவும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன் ஸோ நீங்கள் இது இயர் அப்படின்றது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி ஒரு மெயில் அடி உங்களுக்கு வரும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ஆத்தென்டிகேஷன் சொல்லி அடுத்த மெயிலு ஸோ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கிளிக் ஏறுன்றது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும் உங்களுக்கு ஸோ நம்ம இப்போ வந்து அது முடிஞ்ச ப்ராசஸ்க்கு அப்புறம் லாகின் வந்து பண்ணலாம் ஓகே லாகின் பேஜுக்கு வந்தாச்சு ஒரு நிமிஷம் ஓகே இது நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு இந்த பிஎன்பி காயின் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து வாங்கி நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து அனுப்ப முடியும் ஸோ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் ஸோ பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி யூசர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிட் காயின் இத்திரியம் காயின் டோஜி காயின் எல்லாமே இருக்கும் நமக்கு இப்போ தேவையானது என்னென்னா ட்ரான் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ ட்ரானில் வந்து நம்ம எப்படி டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்குது பாருங்கள் இந்த டெபாசிட்ன்றதை க்ளிக் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த பேஜ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகல வேறு ஏதாவது பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே இந்த மூணு பாயிண்ட் இருக்கா இதை க்ளிக் பண்ணிவிட்டு டேஷ் போர்டுன் அதை கிளிக் பண்ணி யூசர் டேஷ் போர்டுன்ருக்கும் ஸோ அந்த பேஜ் கொடுத்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுக்கப்புறம் டேஷ் டெ டெபாசிட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இந்த டெபாசிட் க்ளிக் பண்ணோன்னே நம்ம என்ன வாலிட்டி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த வாலெட்டில் இருந்து ட்ரான் வாங்கிக்கோங்க ட்ரான் வாங்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு காப்பி பண்ணுங்கள் அதாவது இந்த ட்ரானோட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணி அனுப்புங்க ஓகே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வாலெட்டுக்கு அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர்ன்றது ஃபர்தராக சொல்கிறேன் இப்போ நான் ஜியோடெஸ்டில் இருக்கேன் ஜியோ டெஸ்ட்டில் சும்மா ஒரு எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து ட்ரான் வந்து நான் வந்து பை பண்ணுறேன் எட்டு ட்ரான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக தான் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரானை வந்து பை பண்ணியாச்சு ஜியோடஸில் ஜாயின் பண்ணணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்குன்னா நான் அதோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்காக ஜியோடஸ் யூஸ் பண்ணுறேன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கிடையாது நமக்கு ஸோ இங்கே நம்ம டேஷ் போர்டு ஜியோடஸில் போய் டேஷ்போர்டு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா காயினுக்கும் வந்து நம்ம டெபாசிட் அண்ட் வித்ராவல்னு சொல்லி காட்டும் ஸோ அதை வித்ராவல் அப்படின்றது கொடுங்க கொடுத்துட்டு அங்கே நான் காப்பி பண்ண அட்ரஸ் அதாவது அந்த அட்ரஸை வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன் பேஸ் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது அதை அப்படியே சைட் பண்ணனா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்துடும் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஜீரோ தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜருக்கு மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அகெயின் ஓடிபி கேட்கும் கன்ஃபர்மேஷன் கேட்கும் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஜியோ டெஸ்ட்டில் ஓடிபி கொடுத்தாச்சு ஓடிபி கொடுத்துட்டு மெயில் கன்ஃபர்மேஷனை வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மெயில் கன்ஃபர்மேஷன் முடித்ததும் எவ்வளோ நேரத்தில் வந்து அதில் டெபாசிட் இது வந்து நம்ம அந்த புதுசாக அந்த பிஎன்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்போட லிங்க் இது ஓகே எஸ் கொடுத்தாச்சு திருப்பியும் ரிசீவ் ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது ஓகே இப்போ ட்ரான் வந்து ஃபாசட் பே அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ்டு ஆகிடுச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த ட்ராந்த நம்மிச்சம் எந்த ஃபீஸும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் லிங்க்கடு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்குட் அட்ரஸில் வந்து கொடுக்கணும் அட்ரஸில் வந்து நம்ம ட்ரஸ்ட்டு வாலெட்டில் இருக்க ஸ்மார்ட் செயின்னு சொல்லியிருக்க பாருங்கள் இந்த ஸ்மார்ட் செயின் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இந்த காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே காட்டும் உங்களுக்கு ஸோ அந்த அட்ரஸ் தான் போடணும் ஸ்மார்ட் என்ற பிஎன்பி பிஎன்பி அட்ரஸ் தான் போட்டாச்சு இதில் வந்து காப்பி பண்ணியாச்சு பண்ணியாச்சு ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போது அது என்ன காயின்ன்றதை நம்ம பிஎன்பின்னு சொல்லிட்டு இருக்க பைனான்ஸ் பிஇபி ட்வெண்ட்டின்ட்டுருக்கு பாருங்கள் இந்த காயின் தான் ஸோ இதையும் வந்து நம்ம இப்போ லிங்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ லிங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ட்ரானை வந்து நம்ம பிஎன்பி காயினாக ஸ்வேப் பண்ணணும் அதுக்கு இங்கே மேலே மூணு புள்ளி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு காயின் ஸ்வாப்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அந்த காயின் ஸ்வாப்ன்றது செலக்ட் பண்ணோம் இப்போ நம்ம எந்த காயின் வந்து எந்த காயினாக மாற்ற போகிறோம் இப்போ நம்ம கன்வெர்ட் ஃப்ரம் ஃப்ரம் வந்து ட்ரான் தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ட்ரான் வந்து லோட் பண்ணோன்னு ஃபைவ் பாயிண்ட் சாரி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அந்த காயின் இருக்குது இது மேக்ஸ் கொடுத்துக்கோங்க எந்த காயின்னு இது தெரியுமா இல்லை கிடையாது நம்ம வந்து பிஎன்பி தான் மாற்ற போகிறோம் பைனான்ஸ் பிஇபி டுவெண்ட்டுருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி இதுக்கு உண்டான காயின் எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து இதில் வந்து இப்போ மென்ஷன் ஆகிடுச்சு ஓகே மேக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி கொடுக்குறோம் ஓகே ட்ரேட் டிரை டேஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் செக் யுவர் பேலன்ஸ் நோ ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒரு வாட்டி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு போயிட்டு யூஸர் டேஷ்போர்டுன்ட்டுருக்கு அதுக்கு போகலாம் இப்போ போனதுக்கப்புறம் இப்போ ட்ரான் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ ட்ரான் இல்லை ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே பைனான்ஸ் பிஇபி டுவெண்ட்டி இதில் வந்து நமக்கு அதுக்கு உண்டான வேல்யூ வந்து இப்போது கன்வெர்ட் ஆகி மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா என்ன பண்ணணும் வித்ராவல் கொடுக்கணும் இப்போ இந்த வித்ராவல் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம என்ன காயின் நம்ம வச்சுருக்கோம் இதில் பிஎன்பி காயின் தான் நம்மக்கிட்ட இருக்குது பிஎன்பி காயினை வந்து செலெக்ட் பண்ணுறோம் இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரெஸ்ட் வாலெட்டோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம அதை லிங்க் பண்ணோம் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ எவ்வளோ காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் செலெக்ட் ஆல் கொடுக்குறோம் செலக்ட் ஆல் கொடுக்குறோன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 டூ கம்மியான ஃபீஸ் தான் போகுது நம்ம அனுப்ப போகிறது வந்து ஓவராலாக இருக்குது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் இருக்குது அங்கே ரிசீவ் ஆக போகிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரிபிள் ஃபைவ் அந்த அமௌண்ட்டாக போகுது ஓகே ப்ளேஸ் வித்ராவல்ன்றதை கிளிக் பண்ணுறோம் ஓகே வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கார்டட் யுவர் வித்ராவல் ரிக்வஸ்ட் இட் வில் பி ப்ராசி வித் இன் நெக்ஸ்ட்டு டுவெல் லவர்ஸ் ஆர் அப்படின்னு போட்டிருக்கு ஓகே நம்ம அதை வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து நம்ம அது நார்மல் வித்ராவல் ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு அதில் இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து ப்ரியாரிட்டி வித்ராவல்னு சொல்லிட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் சொல்லி போட்டுருக்கு அது கொஞ்சம் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து வித்ராவல் பண்ணுமா இல்லை கேன்சல் பண்ணணுமா அப்படின்றது கேட்டிருக்கு சும்மா நம்ம இதை கேன்சல் பண்ணுவோம் கேன்சல் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே கேன்சல் பண்ணதும் திருப்பியும் நமக்கே காமிச்சிருச்சு இப்போ வித்ராவல் போகிறோம் ஆனால் ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு லாங் டைம் எடுக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டு வித்ராவலே ட்ரை பண்ணலாம் ஃபாஸ்ட்டு வித்ராவலில் வந்து பைனான் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஆல்ரெடி லிங்க் இருக்குது ஆல் கொடுக்குறோம் ஓகே வாலெட் செலெக்ட் பண்ணிக்கிறோம் இன்னும் அப்டேட் ஆகலை இதில் பிடிசியில் இருக்குது பைனான்ஸ் மாத்திரம் அது கேன்சல் பண்ணதும் இன்னும் அப்டேட் ஆகல செக் பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த ஃபோர் ஹவர்ஸ்ன்னு காட்டுதில்ல அதுலேயும் அதே ஜீரோ பாயிண்ட் த்ரிப்புள் ஜீரோ டூ அதே தான் ஃபீஸ் காட்டுது அந்த ஃபைவ் மினிட்ஸ் காட்டுறது பாருங்கள் அதுலேயும் அதே ஃபீஸ் தான் வந்து நமக்கு காட்டுது எந்த டிஃப்ரென்ஸெலாம் கிடையாது ஸோ இது செக் பண்ணுறதுக்காக தான் கேன்சல் பண்ணேன் ஸோ ஓகே இதுலேயே ப்ளேஸ் பண்ணுவோம் ஓகே வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கார்ட் யுவர் வித் ஆல் ரிக்வஸ்ட் இட் வில் பி ப்ராசீட் வித் இன் நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் லெஸ் ஓகே இப்போது அப்டேட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் செக் பண்ணுற இதுலேயும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஓகே வித்தின் ஒன் மினிட்டுக்குள்ளேயே அப்டேட் ஆகிடுச்சு நான் அங்கே மொத்தமே வந்து பை பண்ணது வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் நான் வந்து பை பண்ணியிருந்தேன் இங்கே வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அகெயின் இதில் மாற்றுறதுக்கு ஒரு பத்து ரூபாய் தான் அதிகபட்சம் ஃபீஸ் போயிருக்கு ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஸோ நூறுரூவாக்குள்ளே அது பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்தில் தான் நான் பண்ணேன் இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது ஸோ லைவாகவே இருக்கட்டுமே அப்படின்றதுனால உங்கள் முன்னாடியே அப்படி நான் வந்து லைவாக ட்ரை பண்ணுறேன் ஆல்ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல டேரெக்டாகவே இப்போ தான் பண்ணுறேன் ஓகே எழுவத்தஞ்சி ரூபா வந்து ஸ்மார்ட் செயினில் வந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்மார்ட் செயின் வச்சு நம்ம என்னென்னா டேப் ப்ரௌசரில் போயிட்டு அதில் வந்து பேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேன் கேக்கில் நிறையா வந்து உங்களுக்கு புது புது காயின்ஸ் எல்லாமே நிறையா லான்ச் ஆகிறது எல்லாமே இது மூலிமா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன காயின் வருதோ அதெல்லாமே இதுவரைக்கு பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிஎன்பி காயின் எப்படி வாங்கணும் அது பாருங்கள் இதில் வந்துருச்சு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காயின் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் சேஃப் மோனு இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே சேஃப் மோன்னு செலக்ட் பண்ணுறேன் ஓகே பிஎன்பி காயின் வந்து செலெக்ட் இன்னும் கொஞ்சம் கேட்குது நினைக்கிறேன் வேற ஏதாவது செக் பண்ணுவோம் மேக்ஸிமம் மூணுலேயே நிறைய காயின் வந்திருக்கு ஓகே இந்த மாதிரி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ கம்மியான அமௌண்ட்ன்றதுனால மேபி ஸ்லிப் ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் மாற்றணும் ஓகே மெட்டுன்னு சொல்லிட்டு மெத்துன்னு ஒரு காயின் இருக்குது அந்த காயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் அதுக்கே வந்து எவ்வளோ காயின் வந்து கிடைக்குதுன்றது பாருங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நூற்றி அறுபத்தோரு கோடி காயின் கிடைக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரியான நிறைய காயின்ஸோட டீட்டெயில்ஸ் இல்லைனா இனி வரும் வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் பண்ணணும் ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இப்போ ஏதாவது ஒரு புது காயின் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு இந்த சர்ச் இருக்கு பாருங்கள் அந்த காயினோட அட்ரஸை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த புது காயினை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மெத்துன்ற காயின் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒன் பை ஒன் நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே எப்படி நம்ம வந்து பிஎன்பிக்கு நம்ம அமௌண்ட்டை வந்து மாற்றுறதுன்றது நம்ம வந்து பார்த்தாச்சு மேக்ஸிமம் இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ஜியோடஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கம்மியான இருக்குது ஏன்னா ஜியோடஸில் தான் உங்களுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது உங்களுக்கு இப்போது பிஎன்பியில் யூஸ் பண்ணுறீங்க பைனான்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஆல்ரெடி நம்ம பைனான்ஸுக்கு ஏதாவது ஒரு வாலெட்லேருந்து தான் ஃபண்டை அனுப்பியிருப்போம் அதுலேயும் ஒரு ட்ரான் வந்து ட்ரான்சாக்ஷன் போகும் நம்ம வெஜ்ரக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு ட்ரான் போகும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதுவே ஐம்பது ரூபாய் நான் அனுப்புனதே வந்து எண்பது ரூபா தான் அனுப்புனேன் எழுபத்தஞ்சு ரூபாய் வந்திருக்கு நீங்கள் வெஜ்ரக்ஸ் மூலிமா அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா தான் வந்திருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்